சிரஞ்சீவியுடன் படப்பிடிப்பில் இணைந்த நடிகை ஸ்ருத்திகாசன் நடிகர் சிரஞ்சீவி அரசியிலிருந்து ஒதுங்கிய பின் மீண்டும் சினிமாவில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் ஆரம்பத்தில் இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு படம் என மித வேகத்தில் நடித்து வந்தவர் தற்போது வேகம் கூட்டியுள்ள நிலையில் கைவசம் நான்கைந்து படங்களை வைத்திருக்கிறார் அந்த வகையில் அவருடைய ஆச்சரிய திரைப்படம் ரிலீஸிற்கு தயாராக இருக்க மோகன் ராஜா இயக்கத்தில் மலையாளத்தில் வெளிவந்த லூசிபர் திரைப்படத்தின் ரீமேக்காக உருவாகும் காட்ஃபாதர் படத்திலும் நடித்து முடித்துவிட்டார் சிரஞ்சீவி இதையடுத்து அஜித்தின் வேதளம் படம் ரீமேக்கான போலோ சங்கர் மற்றும் அவரது நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஐம்பத்தி படத்திலும் மாறி மாறி நடித்து வருகிறார் சிரஞ்சீவி பாபி என்பவர் இயக்கும் அவருடைய நூற்றி ஐம்பத்தி நான்காவது படத்தில் கதாநாயகியாக ஸ்ருத்திஹாசன் நடிக்கிறார் இது தகவல் ஏற்கனவே வெளியாகி இருந்தது இந்த நிலையில் நேற்று முதல் இந்த படத்தின் படப்பிடிப்பில் ஸ்ருத்திஹாசன் கலந்து கொண்டு நடித்து வருகிறார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் கடந்த நாற்பத்தி வருடங்களுக்கு முன்பு தெலுங்கில் பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான இதி கதா காது என்கிற படத்தில் ஸ்ருத்திஹாசனின் தந்தையான கமல்ஹாசனுடன் இணைந்து அந்த படத்தின் ஹீரோவாக நடித்தவர் தான் சிரஞ்சீவி ஆனால் இன்று கமலின் மகளை சிரஞ்சீவிக்கு ஜோடியாக நடிக்கிறார் என்பது சினிமாவில் நடக்கும் பெரிய ஆச்சரியங்களில் ஒன்றாகும் உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட்டாக மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.